Hi guys, welcome back to Arivin Food Channel. If you are watching the first time, please subscribe and click the bell icon. Okay guys, Python series, Oops Concepts, Inheritance. In this section, we will talk about method overriding. Now, inheritance, you know, base class and derived class. Now, base class, we have a method name. Derived class, we have a method name. Same parameters கொடுத்திருக்கோம் return type same ஆ இருக்கு அப்ப base class ல உள்ள method கால் ஆகுமா இல்ல derived class ல உள்ள method கால் ஆகுமா derived class ல உள்ள method தான் கால் ஆகும் அப்பனா உங்களுக்கு base class ல உள்ள method என்ன ஆயிடும் override ஆயிடும் சரிங்களா அதாவது அதை ignore பண்ணிடும் உங்களுக்கு derived class ல இருக்கக்கூடிய method மட்டும் தான் கால் பண்ணும் இத தான் method overriding அப்படினு சொல்றோம் Now, we will see example program. I will create 3 class. First class grandfather, second class father, third class son. So, we will apply multi-level inheritance in the program. We will write the program. Class keyword grandfather, class name, colon, function, def keyword use, function name, display. Within bracket la self parameter colon print statement within quotes kula I am in the grandfather's class so idu appadi na copy panni paste panikiren control c control v idu father ku so Again paste pannuren idu son ku so inga nanu sila changes pannikiren grandfather badala father so father vandu grandfather la irundhu inherit pannikudhu grandfather inda edathila father's class alter pannikiren father's class inge son So, son is வந்து father லந்து inherit பண்றேன் இந்த இடத்துல alter பண்றேன் sons class So, இதுல நான் multi level inheritance apply பண்ணிருக்கேன் சரிங்களா So, grandfather லந்து father க்கு inherit ஆயிருக்கு father லந்து son க்கு inherit ஆயிருக்கு ஓகேங்களா இப்போ நான் இந்த son ன்ற class க்கு மட்டும் ஒரு object create பண்றேன் object name s is equal to son இப்ப son இருக்குல்லங்களா அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல s dot display function கால் பண்றேன் ஓகே இப்ப இந்த displayன்ற இந்த function பாத்தீங்கன்னா உங்களுக்கு son ல இருக்க display function கால் ஆகுமா இல்ல father ல உள்ள displayன்ற function கால் ஆகுமா இல்ல grandfather ல உள்ள displayன்ற function கால் ஆகுமா அப்படிங்கற ஒரு confusion இருக்குல்லங்களா So, அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் overriding அப்படின்றோம் அதாவது இந்த sun derived classல உள்ள இந்த display மட்டும்தான் உங்களுக்கு execute ஆகும் அப்ப fatherல உள்ள displayவும் grandfatherல உள்ள displayவும் override ஆயிடும் இதுதான் நம்ம method overriding அப்படினு சொல்றோம் இப்போ execute பண்ணி காமிக்கிறேன் control enter I am in the sun's class நம்ம प्रीवियस வீடியோல சூப்பர் அப்படிங்கற ஒரு ஃபங்ஷன் பார்த்தோம் இல்லீங்களா இப்போ எனக்கு இந்த s அப்படிங்கற இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃாதர்ல உள்ள டிஸ்ப்ளே ஃபங்ஷனும் கால் ஆகணும் அப்படினா நான் என்ன பண்ணணும்னா சூப்பர் ஃபங்ஷன் இங்க யூஸ் பண்ணணும் சூப்பர் டாட் டிஸ்ப்ளே இப்போ நான் अगेन எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் கண்ட்ரோல் என்டர் இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு sun வந்து derived class derived classல உள்ள displayன்ற function மட்டும்தான் last executionல உங்களுக்கு display ஆச்சு இப்போ நான் super function இங்க apply பண்ணியிருக்கேன் so super அப்படினு சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகும் sunோட super என்ன அதாவது base class super classனா base class sunோட super class father இல்லீங்களா so fatherல உள்ள display functionம் call ஆகி I am in the father's class அப்படிங்கறதும் display ஆயிருக்கு ஓகே எனக்கு கிராண்ட் ஃாதர்ல உள்ள டிஸ்ப்ளேயும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா
இதே லைனை இங்கேயும் கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு கண்ட்ரோல் இங்கே வரும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது சூப்பர் ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த சூப்பர் இந்த ஃபங்க்ஷன் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸோட சூப்பர் கிளாஸ் எது கிராண்ட் ஃபாதர் இல்லையா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போயிடும். அப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஐ மீன் த கிராண்ட் ஃபாதர்ஸ் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கோமா, ஸோ அதுவும் சேர்ந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி கிடைக்கும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், கண்ட்ரோல் என்டர். ஸோ ஐ மீன் த கிராண்ட் ஃபாதர்ஸ் கிளாஸ், சரிங்களா. ஸோ இந்த சூப்பர்ன்ற ஃபங்க்ஷனும் இதை கமெண்ட் பண்ணிடுறேன், இங்கே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா சூப்பர் ஃபங்க்ஷன். இந்த மெத்தட் அதையும் நான் கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், கண்ட்ரோல் என்டர் ஐ எம் இன் த சன்ஸ் கிளாஸ் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்போ ஃபாதரில் உள்ள டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனும் கிராண்ட் ஃபாதரில் உள்ள டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனும் ஓவர் ரைட் ஆயிடுச்சு. இதை தான் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரிஞ்சிடுச்சுங்களா? ஓகே கைஸ், இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.